நம்ம இப்போது ஃப்ரெஞ்சு ஸ்மைலி சிப்ஸு செய்ய போகிறோம். வீட்லேயே இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் ராகி மாவு, மிளகு, உருளைக்கிழங்கு, இந்துப்பு, பொட்டுக்கடலை மற்றும் ஏதாவது ஒரு சிறுதானிய அரிசி, எண்ணெய். இதுக்கு எதுக்குமே நம்ம வந்து அளவு சொல்லலை, நமக்கு தேவையான அளவு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை நான் செய்யும்போது உங்களுக்கே புரியும். வாங்க நம்ம இப்போது ஃப்ரெஞ்சு ஸ்மைலிஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம உருளைக்கிழங்கை வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்ருக்கட்டும். உங்களுக்கு பொரித்து எடுக்கிறதுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அந்த அளவு ஊற்றிக்கோங்க. நான் இப்போது 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் மாவு எல்லாம் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம உருளைக்கிழங்கை நல்ல மைய மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சிட்டோம். இப்போது இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ராகி மாவை போட்டுக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், எவ்வளோ வேணுமோ அந்தளவு நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் இப்போ ஒரு 50 கிராம் அளவு தான் போட்டிருக்கேன். இதுக்கே ஓரளவுக்கு உங்களுக்கு வந்துருச்சு. தண்ணி சேர்க்க வேண்டாம், தண்ணியோ பாலோ நீங்கள் சேர்த்திங்கன்னா நிறைய எண்ணெய் குடிக்கும், அதனால் நம்ம அதை சேர்க்க வேண்டாம். இப்போது இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம பொட்டுக்கடலையும் சிறுதானியமாக அரிசி ஏதாவது ஒன்று சொன்னேன் இல்லையா, நான் வந்து சாம அரிசி எடுத்திருக்கேன், அதை பொடித்து அதை சலித்து வச்சுருக்கேன், அது கொஞ்சம் போல் சேர்த்துக்கிறேன். இது எதுக்காக சேர்க்குறோன்னா அந்த மொறுமொறுப்புக்காக தான் நம்ம சேர்க்குறோம். இப்போது கடைகளெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு பதில் அவங்க கார்ன்ஃப்ளவர் பொடி யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அதை தவிர்த்துட்டு நம்மளோட இயற்கையான ஒரு விஷயமாக நம்ம யூஸ் பண்ணுற பொட்டுக்கடலையை நம்ம யூஸ் பண்ணி செய்கிறோம். இது கூட நம்ம இந்துப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கிட்டோம்னா சுவையாக இருக்கும். அதே மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகும் அதே மாதிரி நான் பொடிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலக்க போகிறோம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போது நம்ம மாவை சப்பாத்தி உருட்டுற கட்டையால் வச்சு நல்லா உருட்டி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஸ்மைலி பண்ண போகிறோம், ஓகேவா? அதுக்காக நம்ம இந்த மாதிரி வட்டமாக ஏதாவது ஒரு மூடியை நம்ம எடுத்துக்கலாம், ஓகேவா? இப்போது இந்த வட்டமாக இருக்கிற மூடியை வச்சு ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ஸ்ட்ரா எடுத்துட்டு நம்ம கண் செஞ்சுக்கலாம். அப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்பூனை வச்சு அழகாக வாய் செஞ்சுக்கலாம். நம்மளோட ஸ்மைலி இப்போது ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இவங்க எல்லாம் அழகாக சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம செய்து வச்சுருக்கிற ஸ்மைலியை எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்க போகிறோம். இப்போது நம்ம ஃப்ரெஞ்ச் ஸ்மைலி சிப்ஸு அழகாக ரெடி ஆயிடுச்சு. இது குறைஞ்ச நேரத்துலேயே உங்களால் செய்திட முடியும். ஈஸியாக நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு வர்றது விட்டு வர நேரத்தில் நம்ம செய்திட முடியும். ஹெல்த்தியானது கூட ராகி மாவு போட்டிருக்கிறதுனால, உருளைக்கிழங்கு எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இதுவும் பிடிக்கும்.